அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனலில் பார்க்க போகிறது வந்து நம்ம வீட்டிலே வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து உடம்புல நம்ம போட்டுக்கிற சோப்பு, ஃபேஸ் அப்ளை பண்ணுற சோப்பு, எந்த ஒரு சோப்பு வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு சோப்பு எடுத்துக்கிறோங்க. அந்த சோப்போட வந்து சோத்து காத்தால ப்ளஸ் வந்து நம்ம வேப்ப இலை சேர்த்து நம்ம அது வந்து ஒரு க்ரீம், ஃபேஸ் க்ரீம் தான், நம்ம முகத்துக்கு போடக்கூடிய ஒரு க்ரீம் தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏன் ரெடி பண்ணுறோம்னா வந்து இதில் வந்து சோத்து காத்தால சேர்க்குறோம், அதே மாதிரி பார்த்தோம்னா வேப்பலையும் சேர்க்குறோம் நம்ம பயன்படுத்துகிற சோப்போட. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சோத்துக்கற்றையில் பார்த்தோம்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த சோத்துக்கத்தலையில். ஸோ அந்த மாதிரி வந்து சோத்துக்கத்தல் பொதுவாக வந்து குளிர்ச்சியான ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம அப்படியே வந்து அந்த ஜெல் வந்து தோல் சீவி நல்ல ஒரு 7 முறை அது நல்லா நம்ம கழுவி அது வந்து நம்ம அப்படியே நான் காலையில் வெறும் வயத்தில் வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா வந்து நம்ம ஃபேஸு நம்ம உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இளமை தோற்றத்தோடு எப்போவுமே இருக்கும். அது நம்ம வந்து வெறும் வயிற்றில் வந்து கண்டினியூவாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரணும். அதாவது பார்த்தோம்னா வந்து ஒரு 3 மாதம் அந்த மாதிரி நல்லா அந்த சோத்துக்காத்தில் அந்த தோலெல்லாம் நீக்கி அதில் உள்ள ஜெல் மாதிரி உள்ளே வந்து இருக்கும். நல்லா ஒரு 7 முறை நல்லா கழுவணும். ஏன்னா அதில் வந்து ஒரு சில அந்த தோலுக்கு அந்த ஜெல்லுக்கு மேலே வந்து ஒரு சில விஷத்தன்மை மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம வந்து ஒரு 7 முறை நல்லா கழுவியாச்சுன்னா அது வந்து ஒரு டெய்லி ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது குளிர்ச்சினா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்காது, நமக்கு நம்ம உடம்புக்கு எந்த அளவு குளிர்ச்சி தேவையோ அந்த அளவு குளிர்ச்சி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சோற்று காத்தாலை வந்து நம்ம வந்து அது நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமாக இருக்கும். அதாவது கரும்புள்ளி அதே மாதிரி பரு இருந்தால் கூட போகும். அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய எண்ணெய் ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால தேவையில்லாத பருக்கள் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த சோத்து கற்றாலை வந்து ஜெல் அது வந்து நம்ம வாங்கி கடையில் வாங்கி அப்ளை பண்ணலாம். ஸோ அது அப்ளை பண்ணுறதுலாம் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு சோப்பு ரெடி பண்ணி நம்ம அது ஃபேஸ் வாஷுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமாக இருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த மருத்துவம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற குளியல் சோப்பு வந்து பயன்படுத்துகிற எந்த ஒரு சோப்பு வேணால் இருக்கலாம். 100 கிராம் எடுத்துக்கிறோங்க. அதோட சோத்து கற்றலை வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து வேப்பலையை எடுத்துக்கிறோங்க. வேப்பலை வந்து பார்த்தோம்னா கிருமி நாசினி தான். அதாவது வேப்பலை வந்து அந்த சார் வந்து நம்ம அந்த சோப்பில் நம்ம ஆட் பண்ணுறப்போ வந்து அது வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப பார்த்தோம்னா நம்ம ஃபேஸில் வந்து ஒரு டல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணக்கூடியது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அதான் கடையிலேயே வந்து சோற்று கத்தாழை சோப்பு விற்கிறாங்க, அப்புறம் வேப்பாளி கலந்த ஒரு சோப்பு கூட விற்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது வந்து அவங்க சும்மா பேருக்கு தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் கெமிக்கல் சேரும். இது நம்ம வந்து குளியல் சோப்பு பயன்படுத்துகிற சோப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேப்பலை கொஞ்சமாக வந்து சோற்று கற்றாழை நம்ம சேர்த்து ரெடி பண்ணுறப்போ அது இன்னும் நல்ல ஒரு மருத்துவ குணமாக இருக்கும். அது கொஞ்சம் இயற்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இந்த ஜெல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் குளிக்கிறப்போ வந்து கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து நல்லா நீங்கள் சோப்பு போடுற மாதிரியே நம்ம ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூஞ்சி கழுவுனா போதும். உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் மூஞ்சி. அதே மாதிரி இந்த கரும்புள்ளிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறையும், பரு இருந்தால் கூட போகும். இதுதான் நம்ம இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் இந்த மருத்துவம் நம்ம எப்படி பண்ணுறது, இந்த ஃபேஸ் அப்ளை க்ரீம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அவங்க செய்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு ஃபேஸ் வாஷை பண்ணும் போதும் அது எப்படின்னு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது தேவைப்படுதுன்னா ஒரு சோப்பு. நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற சோப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சோத்து கத்தால். நாம் ஏன் சோத்து கத்தால யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு ரொம்ப ஆயில்டி ஃபேஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோத்து கத்தால யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆயில்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்து ஆட் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பலை. ஸோ வேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்கள் மூஞ்சில் வந்து பருக்கள் எதுவும் ஏற்படாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சோப் எடுத்துக்கோங்க. ஸோ சோப் எடுத்து நீங்கள் தேங்காய் துருவுற மாதிரி இந்த சோப் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக துருவுங்க. ஸோ சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நீங்கள் சோப்பு அதிகமாக செத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப கட்டி ஆயிரும். அதனால் நம்ம 100-150 கிராம் வச்சாலே போதும், போதுமானதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேர் எடுத்து துருவுற மாதிரி அந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அளவு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு துருவிப்போம். ஸோ இங்கே வந்து துருவி வச்சதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இல்லாமல் ஒரு அரை கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேப்பிலையை வந்து பறித்து வச்சுக்கோங்க. அதாவது வேப்பிலையை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ வேப்பிலை வந்து பிரித்து வச்சவங்கனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேப்பிலையை டைரெக்டாக இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அது நான் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுனா ஒரு டம்ளர் மினரல் வாட்டர். ஸோ மினரல் வாட்டர் தான் நம்மளுக்கு தேவை. மற்ற எந்த தண்ணியும் யூஸ் பண்ணாதீங்க. உப்பு தண்ணி, குழாய் தண்ணியெல்லாம் ஒன்லி மினரல் வாட்டருமே, அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா சோப்பு மேலே வந்து ஒரு டம்ளர் நிறையா இந்த சின்ன டம்ளர் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. ஸோ நான் காட்டுற டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க. ஒரு வாட்டி ஊற்றி பார்த்து நல்லா கலக்கி பார்த்துக்கோங்க. கலக்கி பார்த்தா உங்களுக்கு சோப்பு தண்ணி வந்து தண்ணியில் இறங்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த சோப்பில் ஊற்றிருங்க. ஊற்றின ஒரு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பில் வந்து பற்றவீங்க. ஸோ அடுப்பில் நம்ம இதை வச்சு இந்த சோப்பை நான் குறுக்க வைக்க போகிறோம். இங்கே அப்படியே இருந்தாலும் குறுகும், ஆனால் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொதித்து நல்லா சுத்தமாயிரும். அதனால தான் நம்ம அடுப்பில் வைக்கிறோம். நீங்கள் நார்மலாக வச்சாலே இது வந்து உருகிடும். பட் நீங்கள் அடுப்பில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக உருகும், அதெல்லாம் நல்லாவும் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து ஃபுல்லாக உருகட்டும். அதுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது மாற்றிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா சோத்துக்கு நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சோத்துக்கு வந்து முதல் நல்லா கழுவிக்கோங்க. ஸோ முன்னாடி தோளில் அழுக்கெல்லாம் பட்டிருக்கும், ஆனால் நல்லா கழுவிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோலை சீவிருங்க. நம்ம தோல் தேவையில்லை, உள்ளே இருக்க அந்த சோத்துக்கு தான் தேவை. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அளவாக பீஸாக இருந்தாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலை சீவி வச்சுக்கோங்க. நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க. ஸோ நான் காட்டுற மாதிரி பண்ணுவேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த தோல் வந்து நீங்கள் நல்லா சீவி எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த தோலில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் நம்ம உள்ளே இருக்க மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த உள்ளே இருக்க கூட நமக்கு தேவையில்லை, அதோடய ஜெல்லு மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த சோத்து வரையில் இருக்கிறனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சோத்து வரைய நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணனால எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சோத்து வந்து யூஸ் பண்ணே ஆகணும். ஸோ ஆயிலி ஃபேஸ், அப்புறம் இந்த கருப்பு கழுப்புறா சில பேருக்கெல்லாம் மூஞ்சியில் ஏற்படும், அவங்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சோத்து வரை எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லதாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீஸை நான் எப்படி கட் பண்ணுறேன்னா அது வந்து ரொம்ப வலிக்கு போகிறனால அப்படி கொஞ்சம் இதுவாகுது. ஸோ நான் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுவோம், தெரியாதனால் கையிலலாம் பட்டுக்க வேணாம். ஸோ வந்து நீங்கள் கட் பண்ணனே ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அந்த ஜெல்லெல்லாம் நல்லா எடுத்துருங்க. அதாவது இந்த தோல் கொஞ்சம் பச்சை கலர் அதை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை கலராக இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பிலை வந்து ஒரு ஜாடியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துனோடனே ஒரு துணியில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையை போட்டு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா சோத்துக்கு தலை அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு துணி வெள்ளை துணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து அதை நல்லா கட்டிடுங்க. ஸோ கட்டிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சோப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கொதிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அது தண்ணியை கூட நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கலந்து ஊற்றிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக க்ரீன் கலர் அடிக்குது. ஸோ நீங்கள் அந்த தண்ணியோடும் இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா பிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ சோத்துக்கலை அதோட சாரையும் வேப்படையோட சாரையும் நீங்கள் கலந்து ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த மறுபடியும் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்ற போகிற பாட்டிலில் வந்து கொஞ்சோண்டு சோத்துக்கலை அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த நல்லா பிசுகு தன்மை நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜெல்லையும் அதில் கொஞ்சம் வந்து ஊற்றி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் அதை காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும், நான் சரியாக காட்டலை, அதனால் இதில் மறுபடியும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோத்துக்கு தலையோடு சேர்த்து நீங்கள் நல்லா பிழிஞ்சு ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் தான் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 1.5 hours அதாவது ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு கட்டியான ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டப்பாவே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்டர் கேன்ல போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி மூஞ்சி கழுவினீங்கன்னா உங்கள் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா நுரையும் வரும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சோப்பு வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சோப்பால் ப்ளஸ் இந்த சோத்து தலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு நல்லாவே ஃபேஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.